ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டு பயோ பாட்டனி அண்டு பியூர் சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 9. ஆல்ரெடி சாப்டர் 9க்கு பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போத் பாட்டனி அண்ட் சுவாலஜி, பயோ பாட்டனி பயோ சுவாலஜி எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்டீரியர் கொஸ்டின் வித் புக் பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டிருக்கீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ 3, 4 இதெல்லாமே கண்டினியூ ஆகும். இல்லைனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்லோட் பண்ணுறோம், அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் வந்து இதை படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வரும். அது சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து 9th லெசனில் ஒரு 10 மார்க்ஸுக்கு வந்து கேட்குறாங்கன்னா 10க்கு ஒரு 7 அல்லது 8 மார்க்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா படிச்சிங்கன்னா 10 out of 10, அதாவது நீங்கள் புக் பேக் கொஸ்டினை இந்த கொஸ்டின் கம்பேர் பண்ணுறங்க. இதுலேயுமே ஒரு சில கொஸ்டின் வந்து இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? டைம் கிடைக்கல, ப்ளஸ் வந்து இதில் வந்து எடிட் பண்ண முடியல, அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் பிடிஎஃப்மே நம்ம அதிகமாக ஷேர் பண்ணலை, ஏன்னா ஹாஃப் இயர்லிக்குள்ளார நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை படிங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பேலன்ஸாக இருக்கக்கூடிய கொஸ்டினும் சொல்லுவோம். சுவாலஜிக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ சுவாலஜி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10 கொஸ்டின் மினிமம் இந்த 10 கொஸ்டின் போதுமானா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஆக்கு திசு இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பண்புகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா இந்த மாதிரி இருக்குது, நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அதோடய டைப்ஸ் கேட்கலாம், அதில் ஒரு ஒரு எதனாச்சும் ஒன்று. இப்போ பேரன்கைமில் பார்த்தீங்கன்னா ஏரன்கைமான என்ன, குளோரன்கைமான என்ன, இதெல்லாம் தனித்தனியான 2 மார்க்ஸ், சரிங்களா? அது ஒரு 5 மார்க்ஸை படிச்சுட்டிங்கன்னா அது 2 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்க்ளீரங்கைமான என்ன, ஸ்க்ளீரங்கைமோட டைப்ஸ் நிறையா இருக்குது, அதை படிச்சிங்கனாலும் உங்கள் 5 மார்க்ஸ் எழுதலாம். அதுக்கடுத்து இதில் சொல்லாத 5 மார்க்ஸ் என்னென்னா, சைலம் டிஷ்யூ, ஃப்ளோயம் டிஷ்யூ அதை பற்றி சொல்லலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திசு தொகுப்பு அதை பற்றி சொல்லலை. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுவோம். மினிமம் இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுருங்க. ஆக்கு திசுவின் பண்பு, கல் செல்கள் என்றால் என்ன, வாஸ்குலர் கற்றை படம் அறிந்து பாவம் குறி, ஏதாவது ஒரு வாஸ்குலர் பண்டில் கொடுத்துருவாங்க, அது என்ன, திறந்த வாஸ்குலர் பண்டிலா, மூடிய வாஸ்குலர் பண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துங்க. கற்றை உரைனா என்ன, இயக்கச்செல்கள்னா என்ன, ஆக்கு திசோட அந்த வரைபடம், சரிங்களா? இப்படி மேலே மாற்றி மாற்றி இருக்கும், சரிங்களா? அதை வந்து பார்த்துருங்க. ஒரு வாழ்மரம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்கு திசோட வகைப்பாடு, பேரங்கைமா வகை, ஸ்க்ளீரங்கைமா ஸ்க்ளீரோட வகை. இங்கே வேறுபடுத்துக்கின இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு வித்திலே இரு வித்திலே, வேர் கேட்கலாம், தண்டு கேட்கலாம், இலை கேட்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது எது படிக்க முடியும் படிச்சுருங்க. அங்கே 5 மார்க்ஸ், ஏகப்பட்ட 5 மார்க்ஸ் இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மார்க்ஸுக்கு மேலே நம்ம சொல்லலாம். ஸோ அத்தனையும் வேணும்னாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுருங்க. மினிமம் இதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. நார்களோட பயன்கள் இது பியூர் சயின்ஸ் மட்டும் படிங்க, பயாலஜி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இது வந்து இருக்காது, சரிங்களா? இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான். இது வந்து தமிழ் மீடியம், இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, கேரக்டர் ஆஃப் மெரிஸ்டம் டிஷ்யூ, ஸ்டோன்ஸ் இல்லைன்னு, வாஸ்குலர் பண்டில், ஓப்பன் க்ளோஸ்டு பைகோலேட்டல் அதோட டைக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க, பண்டில் ஷீத்னா என்ன, மோட்டார் செல்ஸ்னா என்ன, மெரிஸ்டம்னா என்ன, இன்னும் பார்த்தீங்கன்னா பேசேஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஸ்டீல்னா என்ன, அந்த யூ ஸ்டீல்னா என்ன அப்படின்னு நிறையா கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? 9th லெசனில் ஏகப்பட்ட கொஸ்டின் அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே போகலாம். ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்டேட் பண்ணுவோம். மினிமம் இதை படிச்சுருங்க, சரிங்களா? நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான் போதும் எனக்குன்னா, இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. இது படிச்சுட்டே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 90 above 96 மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை மினிமம் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க, அதனால தான் இதை வந்து கொடுக்குறது. கிளாஸிஃபை மேஸ்டம் பேஸ்டு பொசிஷன், எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் பேரங்கைமா, ஸ்க்ளீரங்கைமா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட்டு, அது ஸ்டெம்மர் ரூட் லீஃப் மூணுமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து
யூசஸ் ஆஃப் ஃபைபர், இது வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு ரூட்டு லீஃபு, அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இந்த மாதிரி கேட்கலாம். தனியாகவே கேட்கலாம் வேரின் பண்புகளை, அதாவது இருவித்திலை வேர் விவரி, ஒருவித்திலை வேர் விவரி, ஒருவித்திலை தண்டு, இருவித்திலை தண்டு விவரின்னு கேட்கலாம். மோனோகாட் ஸ்டெம் எஸ்பிளைன், டைகாட் ஸ்டெம் எஸ்பிளைன், அதே மாதிரி மோனோகாட் ரூட்டு, டைகாட் ரூட்டு, மோனோகாட் லீஃபு, டைகாட் லீஃபு, அந்த டைகிராம் சரிங்களா, டைகிராம் கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட டைகிராம் கொஷின்ஸு இந்த இதில் என்ன பண்ணுது நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க வச்சிங்க, படிச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நைன்த் லெசனில் இதுதான் கொஷின்ஸு, இதை படிச்சுட்டா போதும் அப்படின்னு ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு வந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்தாலும் சரி, இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. சாப்டர் நைன் படிக்கிறப்ப இந்த கொஷின் தான் சரிங்களா, இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்டட் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ஈவினிங் அண்டு ஈவினிங் மட்டும்தான், மார்னிங் கூட இல்லை ஸ்கூல் கிளம்புறதுக்கு டைமிங் ஆகிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அல்லது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.